ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். ராகி சேமியா வச்சு தான் அந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு புட்டு மாதிரி தான். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 200 கிராம் ராகி சேமியா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1 துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. இந்த துணியை நல்லா அலசிட்டு கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ராகி சேமியாவில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அலசி உடனே இந்த துணி மேலே பரப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க. இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷமா நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற சேமியா எல்லாமே நல்லா வேகும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு 5 நிமிஷம் ஆற வச்சுருங்க. சேமியா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காவோ பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் நெய் ஆட் பண்ணி கொடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.